ஹலோ யூஎஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அமெரிக்காவே உடுக்கின ஒரு கொடூரமான ஒரு கொலை சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொலை சம்பவம் லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியில் ஒரு குடியிருப்பு பகுதியில் நடந்தது. அந்த பெண்ணோட உடலை ரெண்டு துண்டாக வெட்டி வாயிலேருந்து காது வரையும் கிழித்து அந்த உடம்புல இருந்த சதையெல்லாம் பிச்சு எறியப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில் சித்திரவதை பண்ணி சாகடிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட ஒரு கொலை வழக்கை பற்றி தான் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி லாஸ் ஏஞ்சலஸ்க்கு வெளியே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் ஒரு அம்மாவும் தன் மகனோட வாக்கிங் போகிறாங்க. ஸோ ரோட்டோட ரைட் சைடில் ஒரு பொம்மை போல் ஒரு உருவம் இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட போய் அந்த அம்மா பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, ஏன்னா அங்கே ஒரு பெண்ணோட சடலம் ரெண்டு துண்டாக வெட்டி உடலில் இருக்க சதைகள் பிச்சு எறியப்பட்டு காது வாய் வரையும் கிழிக்கப்பட்டு ரத்தம் முழுவதுமாக உடலிலிருந்து வெளியேற்றப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில் ஒரு சடலம் கிடக்கிறத பார்த்துட்டு அமெரிக்காவின் எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணுறாங்க. அப்போது அந்த பக்கத்துலேருந்து போலீஸ் ஃபோன் எடுத்து என்ன விஷயம்னு கேட்டால் இங்கேருந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. உடனே லோக்கலில் இருந்த போலீஸ் உடனடியாக அந்த ஏரியாவை விசிட் பண்ணுறாங்க. அந்த உடம்பை பார்த்துட்டு போலீஸ் பக்கத்தில் ஏதாவது கொலையாளிக்கு எதிரான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கொலையாளிக்கு எதிரான ஆதாரம் எதுவும் கிடைக்கல அப்படின்னு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த கொலையான பணம் யார் யார் இவங்க அப்படின்ற டீட்டெயிலை கலெக்ட் பண்ண போலீஸ் முன் வராங்க. அப்போது இந்த முகத்தை வச்சு எந்த விதமான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண முடியாத காரணத்தினால உடனே கைரேகையை வச்சு எஃபிஐக்கு இந்த கைரேகையை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் எஃபிஐ கைரேகையை வாங்கி பார்த்து கொஞ்ச நேரத்துலேயே இவங்களுடைய மொத்த டீட்டெயிலையும் கொடுத்துட்றாங்க. இவங்க பேர் எலிசபெத் ஷார்ட்னும் இவங்க வயசு 23ன்ற டீட்டெயிலை கொடுத்துட்றாங்க. அதாவது இவ்வளோ விரைவாக எப்படி இவங்க டீட்டெயில் கிடச்சிதுன்னா, இவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அண்டர் ஏஜ் ட்ரிங்கிங்கிற ஒரு கேஸில் லோக்கல் போலீஸில் மாட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெக்கார்டு கிரிமினல் ரெக்கார்டில் இருக்கிற காரணத்தினால இவங்களோட பேர் வயசு ரெண்டுத்தையுமே எப்படி உடனடியாக தெரிவிச்சுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு ஹோட்டலில் வெயிட்டராக ஒர்க் பண்ணதும் இவங்க படத்துக்காக வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்ததும் தெரிய வருது. ஸோ இவங்களுடைய கூட இருந்தவங்களை பற்றின டீட்டெயிலை ரெடி பண்ணுறாங்க. அவங்களுக்கு யாருடையாவது பகை இருக்கா அப்படின்னும் போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் பெரிய அளவில் இந்த எவிடன்ஸை தேடுறதுல எந்த விதமான க்ளூவும் கிடைக்காத காரணத்தினால இந்த கேஸ் அப்படியே ஸ்லோவாகிடுது. சஸ்பெக்டாக இருக்கிற யாருக்குமே எதிரான ஆதாரங்கள் இல்லாததுனால போலீஸ் ரொம்பவும் இந்த கேஸில் தோய்வடைஞ்சிடுறாங்க. 1950 ஒரு ப்ரெஸ் கம்பெனிக்காரருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் எலிசபெத் ஷார்ட்டை நான் தான் கொன்னேன், அதுக்கான ஆதாரத்தை உங்களுக்கு 2 நாளில் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் கால் கட் ஆகுது. ஸோ 2 நாள் கழித்து ஒரு கொரியர் ஒன்று வருது. அதில் எலிசபெத் ஷார்ட்டோட பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் சோஷியல் கார்டு போன்ற டீட்டெயிலை அந்த கொலகாரன் அனுப்பி வைக்கிறான். இருந்தாலும் அந்த லெட்டரில் இருந்த அந்த கைரேகை இதையெல்லாம் வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணாலும் அந்த கொலையாளி யாருங்கிறத போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நாட்கள் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கவும் ப்ரெஸ் இந்த கேஸை ரொம்பவும் பெரிய இஷ்யூவாக மாற்றுறாங்க. ஆனாலும் இந்த கேஸில் ஒரு ப்ரூவும் கிடைக்காம போலீஸ் ரொம்ப திணறாங்க. அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் டெக்னாலஜி இல்லாததுனால க்ரைம் பண்ணவங்களை உடனடியாக அந்த காலகட்டங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அதுக்குள்ளேயும் 40 வருஷம் 50 வருஷம் இந்த கேஸ் ரொம்பவும் ஒரு அன்சால்வ்டு கேஸாகவே நகருது. அதுக்கப்புறம் 1970 ஸ்டீவ் ஹேடலுங்கிறவர் தன்னுடைய அப்பா தான் இந்த கொலையை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு.
இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று வருது. அதாவது தன்னுடைய அப்பாவுடைய இடத்துல ரூமில் இந்த ஸ்டீவ் ஹேடலுங்கிறவர் செக் பண்ணும்போது எலிசபெத் ஷார்ட்டோட தன்னுடைய அப்பா இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்துடுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேஸில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எஃபிஐட்ட ஸ்டீவ் ஹேடல் கேட்குறாரு. இருந்தாலும் ஸ்டீவ் ஹேடலுக்கு எஃபிஐ இந்த கேஸ் ரெக்கார்டை கொடுக்க மறுத்துடுறாங்க. ஸோ அதனால் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலயமா ஸ்டீவ் ஹேடல் இந்த கேஸ் ரெக்கார்டை கோர்ட் மூலயமா வாங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த லெட்டரில் இருந்த கையெழுத்தையும் தன்னுடைய அப்பாவோடைய கையெழுத்தையும் ஒன்றா மேட்ச் பண்ணி பார்க்குறாரு. அதில் ரெண்டு பேரோட கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிறது தெரிஞ்சிடுது. உடனே ஸ்டீவ் ஹேடல் இதை சொன்னாலும் கூட போலீஸால் இந்த கேஸை முடிச்சு வைக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 1970களிலேயே அதுக்கு முன்னாடியே ஜார்ஜ் ஹேடல் இறந்து போயிட்ட காரணத்தினால இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வராமல் போயிடுது. இதுக்கு அடுத்து ரெண்டாவது சஸ்பெக்டாக இருக்கிறது யாருன்னா நார்மன் சந்த்லர். இவர் ஒரு சினிமா ப்ரொடியூசர். ஸோ இவருக்கு எலிசபெத் ஷார்ட் மேலே ஒரு மோகம் இருந்த காரணத்தினால எலிசபெத் ஷார்ட்டை இவர் கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நிர்மாணித்தாங்க. இருந்தாலும் இவர் லெசிசில்லன்றவரோட அடியாளா ஒருத்தர் வச்சுருந்தாரு. ஸோ லெசிசில்லனை வச்சு எலிசபெத் ஷார்ட்டை இவர் கொண்டிருக்கலாம் அப்படின்னு தீர்மானித்தாங்க. இருந்தாலுமே இந்த ஹெப்போகார்டோமிக் அப்படின்ற ஒரு உடலை ரெண்டாக பிரிக்கக்கூடிய அந்த விதத்தில் இந்த உடலை பிரித்த காரணத்தினால லெசிசில்லன் இந்த கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் தீர்மானித்தாங்க. அப்படி இருந்தும் இந்த கேஸில் லெசிசில்லனையும் போலீஸ் சார்ஜ் ஷீட்டில் எடுத்துக்கல. ஏன்னா அவருக்கும் எதிரான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்காத காரணத்தினால போலீஸ் இவங்க இந்த மூணு சஸ்பெக்டையும் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே விசாரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஹேடலுக்கு ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் கிடைக்குது. அது ஜார்ஜ் ஹேடல் உயிரோடு இருக்கும்போது பேசப்பட்ட ஒரு ரெக்கார்டர். அதாவது நான் தான் அவளை கொன்னேன், அவங்களால என்னை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை ஸ்டீவ் ஹேடல் எடுத்து போலீஸுக்கும் கொடுக்குறாரு. இருந்தாலும் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வராமலே போகுது. அதுக்கப்புறம் இந்த கேஸில் உள்ள கான்ஸ்பிரசி தேரி என்னன்னா, ஒருவேளை இந்த கொலையை வந்து வெளியிலேருந்து பண்ணி இவங்க இந்த இடத்துல போட்டிருந்தாலுமே கூட எலிசபெத் ஷார்ட் 9ஆம் தேதி காணாமல் போயிருக்காங்க. அன்றைய தேதியிலேருந்து ஆரம்பித்து எலிசபெத் ஷார்ட்டை கடத்தி கொண்டு போய் இவங்க அந்த ஒரு வாரம் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கிறதுக்கான ஆதாரங்களும் கிடைக்குது. இதில் அந்த காலகட்டத்தில் இந்த கேஸை விசாரித்த போலீஸ்காரங்களே பல பேர் ரிட்டையர்ட் ஆன காரணத்தினால இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வராமல் ஒரு அன்சால்வ்டு மர்டர் கேஸாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மர்டர் கேஸை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.